வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு பேக் டு அப்பி ஹோம், ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பால்கனிலேருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா நல்ல இருட்டி மழை வர மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல ஆகாசத்தில் பார்க்குறதுக்கு. அப்படி க்ளவுடியாக பெய்யுமான்னு தெரியல. இதெல்லாம் ஷார்ட்ஸில் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ செம்ம அழகாக இருந்துச்சு ஸ்கை பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களே பாருங்களேன், நான் காமிக்கிறேன் பாருங்கள். அது மாஸ்க் அலசி போட்டது, சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ இனிமேல் வ்ளாக் இங்கே தான் இருக்கும். ரொம்ப நாளுக்கு ஒரு மாதம் கழித்து சொன்ன வீட்டுக்கு திரும்பி வந்துருக்கேன். எப்போவுமே அப்படி தான், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு ஒரு மாதம் நின்றுட்டு தான் வருவேன். ஸோ ஒரு மாதம் ஓடி போனது தெரியல சொல்லணுன்னா, அந்தளவுக்கு சீக்கிரமாக ஓடி போயிடுச்சு. சரி ஓகே, இனிமேல் வ்ளாக் எல்லாமே இங்கேருந்து தான். இனி அடுத்த 3 மாதம் கழித்து நான் நியூ இயருக்கு ஜனவரி மாதம் போவேன், 1ஆம் தேதி போவேன். சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. துணியெல்லாம் எடுத்து இப்படியே போட்டாச்சு. தருண் தீத்தோட வேலை தான். அதில் அவங்க விளையாட்டு பொருள் கொண்டு வந்திருந்தாங்களா, ஸோ அந்த பையில் வந்து எடுத்து அப்படியே போட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் அப்படியே இருக்குது. இனிமேல் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா மெஸ்ஸியாக தான் இருக்கும். இனிமேல் அங்கே இருக்கும்போதும் அப்படி தான். ஸோ எனக்கு எல்லாம் துணியெல்லாம் எடுத்து வைக்கணும், எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் வந்தோடனே கொஞ்சம் வேலை இருக்கும். இந்த வேலைகள்லாம் நடக்க போகுது பாருங்கள். பேப்பர்லாம் இப்போயே எடுத்து போட்டாச்சு அங்கங்கே. தருண் தீர்த்தால வந்து அங்கே அப்பா கிட்ட உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, மழை வர மாதிரி இருந்துச்சு. எனக்கு பயங்கரமாக இட்டி எடுத்து நல்லா பயங்கரமாக பெஞ்சிருச்சுங்க மழை. ஸோ நல்லா கதவெல்லாம் சாத்திட்டு உள்ளே இருக்கோம். ஏன்னா கதை திறந்த இந்த மழை தூரல் இருக்கு இல்லையா, அது வந்து உள்ள தெரிக்குங்கிறதுனால சாத்தி வச்சுருக்கோம். ஏதோ தருண் ஏதோ காமிச்சிட்டு பார்க்குறதுக்காக வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கா. ஸோ அப்படியே வ்ளாக் அப்படியே போயிட்டுருக்கு. தருண்தீத்தோட ப்ராஜெக்ட் இருந்துச்சு, அதான் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் ரெண்டு பேரும் வச்சுட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு ரெண்டு பேருக்கு பண்ணணும் இல்லையா? ஸோ என்னை விடவே மாட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு தரு ஒன்று பண்ணிவிட்டு இது இப்படி திருப்பி வரணும். ஈஸி தான், பட் எனக்கு இவங்க தொல்லை பண்ணுறதுனால தான் கொஞ்சம் கஷ்டம். அந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணுவாங்க மேம் வந்துட்டு, அதை பார்த்து நம்ம பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். பட் வந்து என்னாச்சுன்னா இவங்க என்னை விட மாட்டேங்கிறாங்க, மெயின் ரீசன் அதுதான். அதனால நான் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டேன். ஆக்சுவலி மிஸ்ஸு நேற்று சென்ட் பண்ணது, அது நேற்றே பண்ணணும். பட் நேற்று இவங்க வர்றதுனால என்னால் பண்ண முடியாமல் போச்சு. அதான் ஸோ இந்த இதோ பண்ணி முடிச்சுட்டேன். நம்ம லீவ்ஸ் எல்லாம் வந்து கம் வச்சு ஒட்டி அந்த மாதிரி பண்ணணும். ரொம்ப ஈஸி தான் அது, டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ண ஒன்றும் கஷ்டம் தெரியாது. ப்ராஜெக்டில் ரெடி பண்ணியாச்சு. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சி லைட்டாக காஞ்சிருச்சு. பயங்கரமாக மழை பெஞ்சுதுங்க. இன்றைக்கி டெய்லி ஈவினிங் ஆனால் வந்து எல்லாம் மழை பெஞ்சு டெய்லி மத்தியானத்துக்கு மேலே மழை தான். ஸோ மத்தியானத்துக்கு மேலே பெய்யறதுனால ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா துணி காஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு ரைஸ்க்கு தண்ணி, சாதத்துக்கு தண்ணி வச்சுருக்கேன், சாதம் வச்சுருக்கேன். இப்போ தான் போட்டிருக்கேன், கொதிக்கிறதுக்கு ஆகலை. என் மாமியாரெலாம் வந்து கடைக்கு போயிருக்காங்க. தருண் தீத்தாலாம் டிவி பார்த்துட்ருக்காங்க. பாருங்கள் தம் தண்ணியில் எப்படி நடந்து போகிறா பாருங்கள். சொன்னால் கூட வந்தோடனே மேலெலாம் கழுகி வச்சு அதான் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வெளியில் போயிட்டு வரும்போது வந்து நல்லா டஸ்ட்டு படிஞ்சிருக்கும் இல்லையா ரொம்ப. கொஞ்சம் ஒரு 1/2 முக்கால் மணி நேரம் ட்ராவலிங். ஸோ அதனால் வந்தோடனே கண்டிப்பாக மேல் கழுகி விட்டுருவேன். பாருங்கள் தண்ணியில் சொல்கிற பிடிச்சி கேட்குறது இல்லை. ஆல்ரெடி சளி பிடிச்சி இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ திருப்பி அந்த குழந்தைங்களுக்கு அந்த மழைனா பயங்கர இஷ்டம். நான் இடி எடுக்கும் போது தான் பயந்துட்டு ஓடிடுவாங்க. இப்படி ரொம்ப பிடிக்கும். இப்போ டெய்லி வந்து மழை தான் இருக்குது மத்தியானத்துக்கு மேலே. ரொம்ப கஷ்டம், டெய்லி தண்ணி நமக்கு மழை பெஞ்சால் தான் தண்ணி இருக்கும். இருந்தாலும் கூட வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு மாதிரி மூட்டியாக இருக்கும். கிளைமேட் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. எங்களுக்கு மழை பெஞ்ச என்னோடய ப்ராப்ளம்னா தண்ணி மழை சாரல் இந்த பக்கமாக அடிச்சிச்சுன்னா, அப்படியே அடிச்சதுன்னா எங்களுக்கு இங்கே பால்கனியில் தண்ணி வராது. ஸோ வந்து இந்த பக்கமாக ஒரு திசை இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது மழை பெய்யும்போது இந்த பக்கமாக தண்ணி வரும், உள் பக்கமாக. அதுக்காக தான் இது போட்டிருக்கோம், ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருக்கோம். அப்போ கூட தண்ணி வருது, ரொம்ப வராமல் கொஞ்சம் வருது. தீத்த தருண் உள்ளவா?
ரெண்டு பேரும் போயிருக்காங்க வெளியில. இப்போ உள்ளவா தீர்த்தா? பாருங்க துணி எப்படி தேடிட்டு இருக்கா பாருங்க. அவளை பிடிச்ச அந்த ட்ரெஸ் வேணாமா, வேற ட்ரெஸ் போகணுமா, அதுக்காக ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து குரட்டி போட்டு தேடிட்டு இருக்கா. ஸோ நானும் வந்து விலாக் கம்ப்ளீட் முடிச்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. இல்லை ஓ, இந்த ட்ரெஸ் தான் போடணுமா அவளுக்கு? இது எப்போ பார்த்தாலும் போட்டு தந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு, அதனால தான். ஸோ எனக்கு கொஞ்சம் துணியில் எடுத்து வைக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது. ஸோ நானும் வந்து வ்ளாக் வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.